ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சஷ்டி திதி, முருகனின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகத்துடன் குடும்பம் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப குழப்பங்கள் அனைத்தும் தீரும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன கவலைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பம் சந்தோஷமும் ஒற்றுமையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சனி பகவான் லாபத்தில் இருப்பது அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றுவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் மன நிம்மதியும் ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமைகிறது. புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், சஷ்டியான இன்றைய நாளில் முருகனுக்கு கந்த சஷ்டி படிப்பது சிறப்பு. குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் இன்றைய நாளில் உங்கள் பரிகாரங்கள் நிச்சயமாக பலனளிக்கும். இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று நல்ல பலனை கொடுக்காட்டாலும் இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை தியானம் செய்து செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது வெற்றியை தரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அஷ்டம சனியினால் கஷ்டப்படுபவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல முடிவு பெறலாம். இன்று திங்கட்கிழமை சஷ்டி திதியில் விநாயக பெருமான், முருகப்பெருமான் மற்றும் சிவனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் இருப்பது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று மாலை நேரத்தில் உங்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்யவும். கன்னிராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கேது மற்றும் சூரியனின் சஞ்சாரம் ராசியில் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குறைகளை கொடுக்கும். இருந்த போதிலும் இந்த சுக்கிரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளையும் கொடுக்கலாம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இன்று சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பு. பெண்களுக்கு ஒரு சிலர் பெண்கள் கர்ப்பமாக இருப்பவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது. விருச்சிகராசி நேர்கள், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகளை கொடுக்கலாம். கணவன் மனைவி உறவில் சின்ன வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ வர வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து புதன் உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தை கொடுக்கலாம். இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சின்ன குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மகர ராசி நேயர்கள் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்கள், குடும்பத்தில் குழந்தைகளால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும்.
ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஐந்து குடைய புத்த பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் சில உதவிகளையும் பெற வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது. மீனராசி நேயர்கள், ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியன் கேத்துடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம், எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் தடுமாற்றங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும். ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். மீனராசி அன்பர்கள் இன்று சஷ்டி திதியில் முருகன் ஆலயத்தில் அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் மாங்கல்ய பலம் என்பதை எதை வைத்து கூறுகிறார்கள்? மாங்கல்ய பலம் நாம் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தோம். இது வந்து பொதுவாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து இந்த மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும். ஸோ பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது ரெண்டுமே வந்து சுபகிரகங்களினுடைய பார்வையோ அல்லது சுபகிரகங்கள் இருக்கிறதோ வந்து நமக்கு நல்லது. இப்போ ஏழாம் இடத்துல பெண் ஜாதகத்தில் 7-8 வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இந்த 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த காம்பினேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 7-8 இது இருக்கும் பொழுது இவளுக்கு மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக கல்யாண சமயத்தில் இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. அடுத்தது கேட்கலாம், பரிகாரம் பண்ணால் இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்ற எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான். இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், 7-8 அதுவும் திருமண தோஷம். இப்போ சுக்கிரன் செவ்வாய் மாதிரி ஒரு மோசமான காம்பினேஷனே கிடையாது. அதாவது திருமண வயது வரும் பொழுது ஒரு தவறான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த சுக்கிரன் செவ்வாய் தான். அதில் ஒரு சிலர் அட்வைஸில் கேட்டு தப்பிச்சுக்கிறாங்க, ஒரு சிலர் மாட்டிக்கிட்டு பட்டதுக்கப்புறம் அவங்க ஓ அன்னைக்கே சொன்னாங்க நம்ம கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து தவறான ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க அது இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை ரொம்ப நல்ல பையன் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்டு கல்யாணம் பண்ணுறான்னா அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு மிஸ்ரபலாக தான் போகும். நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்கல்ல, அவனாக பண்ணியிருந்தா இல்லை அவளாக பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க, நாங்கள் பார்த்து பண்ணி வச்சது இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுச்சேன்னு மனசு கவலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனில் தான். ஸோ ஏழாம் இடத்தில் பாப கிரகங்கள் இந்த சூரியன் சனி ராகு கேது இதெல்லாம் சேர்ந்து இருந்து அதை தவிர்த்து இந்த சுக்கிரன் செவ்வாய் ஏதோ இப்போ நான் கிட்டத்தட்ட 9 கிரகத்தில் 7 கிரகம் சொல்லிட்டேன். அப்போ எதுதான் நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு இது இருக்கும். அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.